அதாவது கிராமப்புறத்தினுடைய உள்கட்டமைப்பு வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இது கொண்டு வரப்பட்டது. அந்த நோக்கம் வந்து முழுமையாக நிறைவேறுச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் பல பேர் பேசின மாதிரி நிர்வாக கோளாறுகள் ஒன்று ரெண்டு பல இடங்களில் இருக்குது. அதாவது வந்து அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற அடிப்படையில் 9 வகையான வேலைகளை வந்து பயன்படுத்துறது, வறட்சியான நேரங்களில் எந்த மாதிரி வேலையை கொடுக்கறது, மழின காலங்களில் மரக்கன்றுகள் நடுவது போன்ற வேலைகள் கொடுக்கறது, அந்த மாதிரியான வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துறது, எப்படி முறைப்படுத்துறதுங்கிறதுல சில நிர்வாக கோளாறுகள் தொடர்ச்சியாகவே இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக வந்து பயனாளிகளை வந்து குறை சொல்கிறதும் பொதுமக்களை குறை சொல்கிறதும் வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இவங்க பேசினவங்க எல்லாம் சொல்கிறாங்க, விவசாயத்துக்கான வேலை நாட்களில் எங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. 365 நாட்கள் ஒரு வருஷத்துக்கு, குறைந்தபட்சம் வந்து வேலை 100 நாள் அப்படிங்கிறது அந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய நாள். அந்த 100 நாள் கூட ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மீதி 265 நாட்கள் இருக்குது. இந்த 265 நாட்களை வந்து விவசாயத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். இன்னொன்று, 40% வந்து சிறு குறு விவசாயிகள் தான் இதில் வந்து ஜாப் கார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க சொந்த நிலங்கள்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த 100 நாள் வேலையில் வரக்கூடிய வருமானத்தையும் வச்சு தான் அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 20 நாளிலிருந்து 50 நாள் வரைக்கும் தான் இந்த ஆண்டு வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது 2019-2020லேயே. 2021 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குறுகிய அளவில் தான் வந்து வேலை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இல்லை எல்லா இடங்கள்லையும் வந்து வேலை பாதிக்குதுன்னு சொல்கிற நம்ம கார்த்திகேயன் போன்றவர்களுக்கு, மயில்சாமி போன்றவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஓமலூர்னு சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஓமலூர் பகுதியில் 2 கிராமங்கள் இருக்குது. அந்த 2 கிராமங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கிண்டிப்பாக்கம், இன்னொன்று தேக்கப்பட்டி. இந்த கிண்டிப்பாக்கத்தில் 2019-20 வந்து 13 நாள் தான் வேலை கொடுத்துருக்காங்க. 2020-21 இது வரைக்கும் ஒரு நாள் கூட வேலை கொடுக்கலை. அப்போ எப்படி வந்து வேலை பாதிச்சதுன்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியலை. இன்னொன்று வந்து, விவசாய தொழிலாளர்களை இந்த கொரோனா பாதித்த நேரங்களில் சிறு குறு தொழில் பாதித்து, பல ஆலை தொழில் பாதித்து, பல்வேறு விதமான வருமான இழப்புங்கிறது பெரிய அளவுக்கு ஏற்பட்டு நெருக்கடி ஏற்பட்டது இந்தியாவில், தமிழகத்தில். ஆனால் இந்த 100 நாள் வேலை தான் பல மாநிலங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு அறவயிர் காய்வயிறு, அதாவது சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துச்சுங்கிறத நம்ம வந்து இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் 2 வேலைத்தலத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல இந்த 100 நாள் வேலை சம்பந்தமான கேட்குற போது, ஒரு ஊரில் கூட 100 நாள் முழுமையாக கொடுக்கல, 273 ரூபா சம்பளமும் முழுமையாக கிடைக்கல. இப்போ சட்டத்தை முறையாக அமல்படுத்துறது இருக்கிற நிர்வாக கோளாறுங்கிறது இதில் முக்கியமானதுங்கிறத நம்ம பார்க்கணும். முன்னாடி பேசின நண்பர்கள் கேட்ட மாதிரி, வறுமையை ஒழிச்சுதா அப்படின்னு சொன்னால் வறுமையை முழுமையாக கண்டிப்பாக ஒழிக்காது, ஓரளவுக்கு நிவாரணம் என்பது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ 100 நாள் வந்து ஒருத்தருக்கு வேலை, ஒரு வீட்டில் 2 பேருக்கு ஒரே நேரத்தில் வேலை கொடுத்தா 50 நாள் தான் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 3 பேருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்தாக்க 25 நாள் தான். ஒரு 25-50 நாள் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நாட்களை வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து கவலையோடு பேச வேண்டியதில்லை. இந்த விவசாய தொழிலாளர்களுக்கு இடம்பெயர்தலை தவிர்ப்பது, பெண்கள் குடும்ப தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்களில் ஓரளவுக்கு அவங்க கஞ்சி குடிக்கிறதுக்கான வழி, இந்த நெருக்கடியான நேரங்களில் அவங்கள பாதுகாப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த 100 நாள் வேலை பயன்பட்டிருக்குங்கிறதே வந்து ஒரு பார்க்க வேண்டிய விஷயமாக தான் இப்போ பார்க்கணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக இந்த 2 ஆண்டுகளாக நிதியை ஒதுக்கீட்டை குறைச்சிக்கிட்டே வராங்க. இந்த நிதி குறைச்சி, இந்த ஜாப் கார்டு வாங்கின அளவுக்கு வந்து நிதியை ஒதுக்கலை. இப்போ தமிழ்நாட்டிலே 2 கோடி பேர் கிட்டத்தட்ட வேலை ஜாப் கார்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் 20% பேருக்கு தான் இது வரைக்கும் வேலை கொடுத்துருக்காங்க. இதில் விவசாயம் பாதித்தது எங்கன்னு எங்களுக்கு தெரியல. நானும் ஒரு விவசாயி தான். பல பகுதிகளில் வந்து ஐயனார் அவர்கள் சொன்னது மாதிரி, கூலி தொழிலாளர்களுக்கு விவசாயிகள் கொடுக்குற சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. காலையில் போய் ஒரு 4 மணி நேரம் வேலை பார்த்தா 100 ரூபா, மாலையில் போய் வேலை பார்த்து உழைச்சாங்கன்னா பெண்களுக்கு 100 ரூபா, ஆண்களுக்கு வந்து 300 ரூபா, இப்போ வந்து 200-300 ரூபாயை கொடுக்க துவங்கியிருக்காங்க. அதே 100 நாள் வேலையில் 275 ரூபா வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான கூலி கிடைக்குது. இதுதான் தொடர்ச்சியாக இந்த நாடு விடுதலை பெற்றதுலேருந்து ஆண் பெண் சமத்துவ கூலி வேணும்னு நம்ம கேட்குறோம். ஒரே வேலைக்கு ஒரே சமத்துவமான கூலி, அது இந்த 100 நாள் வேலையில மட்டும்தான் இன்னைக்கு அமலாகி இருக்கு. இந்த 100 நாள் வேலையில ஆண்கள் மரத்தடியில உட்கார்ந்து சீட்டாடுறாங்க, பெண்கள் பல்லாங்குழி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க?
அந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க தவறு சார். அவர் வந்து மேலோட்டமாக ஒரு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு பேசுகிறார். சென்னையில் இருந்திருக்கிற மக்கள், அதுலேயும் ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர் பேசுகிறான்னு என்னால் சொல்ல முடியாது. அதே நான் சொல்கிறேன், நேற்று ஒரு 14ஆம் தேதி விருதுநகரில் ஒரு ஆய்வு பண்ணும்போது நாங்கள் வந்து இந்த திட்டத்தில் இருக்கிற பலகீனத்தை என்ன நடந்ததுன்னு கேட்குற போது ஒரு 2-3 மூதாட்டிகள் வயதானவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இருந்து டெல்லிக்கு சீட்டு போடுங்க, நாங்கள் வந்து மோடியவே கேள்வி கேட்குறோன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லைன்னு சொன்னால் ஏழை எளிய மக்கள் வந்து வெத்தலை பாக்கு வாங்குறது, டீ குடிக்கிறது கூட வந்து அல்லாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த ஏழை மக்களை 60% ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல் சீமான் பேசுகிறாரு. இதே கமலஹாசன் அவர்கள் தேர்தல் நேரத்தில் பேசுகிற போது எங்களோட நாங்கள் ஒரு மறுப்பு கடிதம் கொடுத்தோம், எப்படி வந்து நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு ஒரு கடிதத்தை பகிரங்கமாக அவங்களுக்கு அனுப்பணும். அவர் உடனே வந்து நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனால் சீமான் அவர்கள் திருப்பி திருப்பி வந்து கொச்சியாகவும் ஒரு தவறான வார்த்தைகளில் விவசாய தொழிலாளிகளை பேசுகிறாரு. அதில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள்கிட்ட ஒரு ஆய்வு பண்ண சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு போக சொல்லுங்கள், அந்த 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஜாப் கார்டு வச்சுருக்கவங்கள்ட்ட இந்த வேலை வந்து நல்லதா, உங்களுக்கு வறுமை ஒழிச்சுதா இல்லையா, உங்களை சோம்பேறி ஆக்கியிருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்க சொல்லுங்கள், அந்த பதிலை நம்ம வந்து எடுத்துக்குவோம். எதுவுமே ஒரு ஆய்வுக்கு பிறகு தானே தீர்வு கிடைக்கும். இந்த 100 நாள் வேலையை கம்யூனிஸ்டுகள் தான் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆதரவு கொடுத்து கொண்டு வந்தது. அதை அழிக்கணுங்கிற முயற்சியை பாஜகவோட சேர்ந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர் பேசிகிட்டு இருக்காரு. அதை எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த 100 நாள் வேலை சம்மந்தமாக பேசணுன்னா மிகப்பெரிய கொந்தளிப்பு கிராமப்புற மக்கள் மத்தியில் வரும். அதனால தான் தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக கூட எல்லாரும் என்ன போடுறாங்கன்னா 100 நாள் வேலையை நாங்கள் சிறப்பாக பாதுகாப்போன்னு தேர்தல் அறிக்கையில் மட்டும் போடுறாங்க. ஆனால் அடுத்த நேரத்தில் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. இப்போ வந்து அதை பற்றி மாற்றுத்திட்டம் வச்சுருக்காங்களா? கார்த்திகை டாக்டர் மருத்துவர் கார்த்திகேயன்ட்ட நாங்கள் கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் நிலத்தில் வேலை செஞ்சால் நாங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம், அரசாங்கம் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கட்டும், அது பெரிய விவசாயிகளுக்கு எப்படி போகிறோம், பெரிய விவசாயிகள் 100 நாள் வேலை தொழிலாளிகளை பயன்படுத்தி இன்னும் பணக்காரன் ஆகிறதுக்கா? ஒரு 5 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சுருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த தொழிலை பயன்படுத்தணும்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ வந்து அதை இல்லாமல் எங்களுக்கு வேலை செய்ய வாங்கன்னு மயில்சாமி அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் கூப்பிட்றாங்களே, அது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. இந்த நோக்கம் கிராமப்புறத்தில் தூர்வாருவது, மரக்கன்றுகள் வைப்பது, கட்டடங்கள் கட்டுவது, இதை கிராம சபையில் வந்து சரியாக திட்டமிடணும். இந்த ஆண்டுக்கு 100 நாள் வேலைக்கு ஒரு 2000 பேர் இந்த கிராமத்தில் ஜாப் கார்டு வாங்கியிருக்காங்கன்னா இவங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பது, எந்த மாதிரியான வேலையை கொடுப்பது, இதை வந்து கிராம சபை பஞ்சாயத்து தான் தீர்மானிக்கணும். அந்த வேலையை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் செய்யணும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க சார், இந்த வேலை அளவு சுரண்டாங்க, எடுத்தாங்க, போட்டாங்க, உட்காந்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, மண்ணின் தன்மைக்கேற்ப வேலை அளவு கொடுக்கணுங்க சார். எங்கேயுமே அது மாதிரி மடல் பூமியாக இருந்தால் ஒரு அளவு, மேடு ஏறி மண் கொட்டணும்னா ஒரு அளவு, அல்லது பாறையாக இருந்தால் ஒரு அளவு, இந்த அளவீடுகள் இந்த வேலை தளங்களில் கடைபிடிக்கப்படுவதில்லை. அதனால் அவங்களால என்ன முடியுமோ அதை செய்கிறாங்க. வேலையை வந்து கரெக்டாக செய்ய வைக்கிறதுக்கான அந்த கட்டமைப்பு நிர்வாக ரீதியான வேலைகள் அவசியம் தேவை. அதை உருவாக்கி கொடுத்து விவசாய தொழிலாளிகளோட பேசி அந்த கிராமப்புற வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அதுக்கு மாறாக இவங்க வாங்குறது வேஸ்ட்டு, இந்த சம்பளம்லாம் எதுக்கு அப்படின்லாம் பேசுறதுங்கிறது விவசாய தொழிலாளர்கள் ரொம்ப புண்படுத்தும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உங்களோட கேள்வி, சசிகாந்த் செந்திலோட கேள்வி, நிறைய கேள்வி இருக்கு கார்த்திகேயன் பதில் சொல்றதுக்கு.